வெல்கம் டு இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துருக்க டெம்பர்டு சேனல், நான் அருண். நம்ம எங்கே வெளியே ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம கேட்குற ஒரே டைலாகு, அண்ணன் பரோட்டா இருக்கா அப்படி தான் கேட்போம். பரோட்டாவோட டேஸ்ட்டுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஃபேனாக தான் இருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பரோட்டாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு சில ஹோட்டலில் வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து வாழை இலை பரோட்டா, இல்லை பொட்டலம் பரோட்டா, அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டான பேர்லாம் சொல்லுவாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் நான்வெஜ் மாதிரி தான். என்ன அப்படின்னா, வாழை இலையா இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே விரித்து வச்சு மேலே வந்து நான்வெஜ் குருமா ஊற்றிடுவாங்க, நாட்டுக்கோழி குருமா அந்த மாதிரி குருமா ஊற்றிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பரோட்டாவை வச்சு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீஸ் இருக்கு இல்லையா, சிக்கன் வறுவல், அதை வந்து மேலே கமுத்திடுவாங்க. அந்த பரோட்டா சைஸுக்கு வந்து மேலே வச்சுருவாங்க. அதுக்கு மேலே வந்து திருப்பியும் நான்வெஜ் குருமா வந்து ஊற்றுறாங்க. அதுக்கு மேலே வந்து திருப்பி ஒரு பரோட்டாவை வச்சு திருப்பியும் நான்வெஜ் குருமா மேலே ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாழை இலையா இருக்கு இல்லையா, அதை அப்படியே பொட்டலம் மாதிரி மடிக்கிறாங்க. நடுவில் பரோட்டா வந்து அந்த லேயர் பை லேயராக இருக்கும். அப்படியே அந்த வாழை இலையை வந்து மடித்து மேலே ஒரு கட்டு கட்டி தோசைகளில் வச்சு லைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி வந்து சுற்றி தெளிச்சு விட்றாங்க. அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க அந்த பரோட்டா சால்னா எல்லாமே வந்து நல்லா அந்த ஆவிலே நல்லா குக் ஆகி அதை விரித்து சாப்பிடும் போது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹோட்டலில் கிடைக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான்வெஜ் நான் பண்ணல, சாதாரண பரோட்டா சால்னா வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் பரோட்டா அதை ஹோட்டலில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் வாழல மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கீழே லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம இந்த இது செய்கிறதுக்கு மெயினாக வாழை இலை தேவைப்படும். இது வந்து சாப்பாட்டு இலை, டிஃபன் இலை கிடையாது. ஸோ இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பின்னாடி இந்த தண்டு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து லைட்டாக மேலே வந்து சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா இலையை வந்து மடிக்கும் போது லைட்டாக கீழே உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துடுவோம் அப்படின்னா கொஞ்சம் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மடிச்சுக்கலாம். நம்ம அந்த கட் பண்ணதை எடுத்து வச்சுக்கலாம், நம்ம அதை வச்சு கூட நம்ம கட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இலை வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், நல்லா மடிதா, ஃப்ரீயாக மடிதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடியில். ஏன்னா நம்ம எல்லாம் வச்சுட்டு மடிக்கும் போது கீழே டப்புன்னு சொல்லி உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இலை வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம மேலே வந்து லைட்டாக ஒரு சின்ன இலை வச்சுக்கலாம். சொல்லதான், எல்லாம் வந்து கீழே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பரோட்டா சால்னா வந்து ஊற்றிக்கலாம். பரோட்டா சால்னா ஊற்றி மேலே வந்து பரோட்டாவை வந்து மேலே வச்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட் லேயர். அடுத்த லேயர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து சிக்கன் தான், சிக்கன் பீஸ் வைப்பாங்க ஹோட்டலில், அது இல்லாத காரணத்தினால நான் வந்து ஆனியன் வைக்கிறேன். ஸோ பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சென்டரில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, தக்காளி வைக்க போகிறேன். ஸோ ஆனியன் வச்சாச்சு, அடுத்து வந்து தக்காளி. நம்ம அந்த ஆனியன், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை வர எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். அப்படி கருவேப்பிலை இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, கொத்து பரோட்டா டேஸ்ட் அப்படியே அதில் அச்சஸ்லாம் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ சிக்கன் இல்லாத காரணத்தில் நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் இருந்துன்னா சென்டரில் சிக்கன் வச்சு சிக்கன் குருமா ஊற்றி மடிச்சுக்கலாம். ஸோ சிக்கன் இப்போ இல்லை, அதனால் சைவம் தான் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்படி பண்ணுறத பார்த்தோன்னா வந்து ஹோட்டலில் இருக்கிற கொத்து பரோட்டா டேஸ்ட் வரும். கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறதுனால அப்படி ஒரு டேஸ்ட் கிடச்சிரும். ஸோ நம்ம மேலே இன்னும் அடிஷ்னலாக பரோட்டா சால்னா ஊற்றிக்கலாம். நம்ம பரோட்டா சால்னா எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. நான் வந்து இப்போ ரொம்பவும் அதிகமாக ஊற்றலை, ரொம்பவும் கம்மியாக ஊற்றலை, மீடியமாக ஊற்றிட்டுருக்கேன் பரோட்டா சால்னா. உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம பரோட்டா சால்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம அடுத்த பரோட்டாவை வந்து மேலே வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கு மேலேயும் வந்து லைட்டாக பரோட்டா சால்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொத்தமல்லி தழை. ஸோ இது போட்டோ அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான்.
ஸோ அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஃபைனல் டச்சாக நம்ம இன்னொருக்க பரோட்டா சால் நான் ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து அந்த சின்ன இலை வச்சோம்ல, அதை வந்து லைட்டாக உள்ளே மடித்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் உருட்டி மேலே வந்து ஒரு கட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அதை கீழே நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். மேலே கட்ட வேணாம், லூஸ் ஆயிரும். எவ்வளோ அடியில் கட்டுறோம் அப்படின்னா, எவ்வளோ அடியில் கட்டுறோமோ நமக்கு அந்த அளவுக்கு டைட் கிடைக்கும். பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சொல்லதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து எடுத்து தோசைக்கல்லில் வைக்க வேண்டியது தான். தோசைக்கல் கீழே வந்து நான் ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றலை, ஆயில் ஊற்றக்கூடாது. அப்படியே தோசைக்கல் வந்து ஹீட்டாக கொஞ்சம் மீடியமாக ஹீட்டில் வச்சு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமாக வச்சுக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமாக ஆயிடுச்சு, தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். ஆக்சுவலாக தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா, அந்த ஆவி பறக்குது இல்லையா, அந்த ஆவியில் தான் வந்து நமக்கு வந்து நல்லா குக் ஆகும். உள்ளே இருக்கிற பரோட்டாவும் சாலும் நல்லா ஊறும். ஸோ நம்மக்கிட்ட இட்லி இந்த மூடுற மேலே தட்டு இருந்துச்சு அப்படின்னா எடுத்து மூடி வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆவி வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது, உள்ளேயே இருந்து நல்லா குக்காகி இருக்கும். ஸோ ஒரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அதை வந்து எடுத்து பார்க்குறேன், அடியில் ஏதாவது ஓட்டை விழுந்துருக்கான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு செக்கப்பு. ஸோ எல்லாம் ஃபைனாக தான் இருக்குது, அடியில் எந்த ஒரு இதுவும் ஆகலை. ஸோ அகைன் திருப்பியும் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கும் இந்த மாதிரி எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆவி வருது இல்லையா, அதுதான் வந்து வேணும். ஸோ ஊற்றணும் அப்படின்னா அந்த ஆவி அகைன் அந்த ஆவி வரும். ஸோ அந்த ஆவி வந்து உள்ளே இறங்கி உள்ளே இருக்கிற பரோட்டாவும் சாலும் நல்லா ஊறும். ஸோ அகைன் நம்ம இதை வந்து எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். நம்ம அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுருக்கணும். அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10-15 மினிட்ஸ் ஓகே. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஃபைனல் ஆயிடுச்சு. நம்ம 10 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம உடனே எடுத்துடக்கூடாது, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்துருக்கணும், அந்த ஆவிலேயே நல்லா உள்ளே குக்கே இருக்கணும். ஸோ இப்போ ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். பார்க்கவே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. சைடில் அந்த இலை விரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா இலை வாசம் நல்லா இறங்கியிருக்கு. நம்ம நார்மலாக தட்டில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாழை இலையில் சூடான ஒரு தோசை, இட்லி, பரோட்டா அந்த மாதிரி சூடாக வச்சு சாப்பிட்டோம் வாழை இலையில் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஊறி போயிருக்கு. ஸோ நம்ம இந்த கொத்தமல்லிலாம் போட்டதுனால கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக எடுத்து நம்மளால் கையில் பிக்க முடியுது, ரொம்ப பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ பரோட்டா வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. தக்காளி கொத்தமல்லிலாம் போட்டதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, தொடும் போது பயங்கர சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மலாக சாலெலாம் ஊற்றி உரிச்சு சாப்பிட்றத விட இது கையில் தொட்டோம் அப்படின்னா அப்படியே கரையுது, அவ்வளோ ஊறி போய் நல்லா சாஃப்டாக இருக்குது. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த தக்காளி இந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டதுன்னா பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அச்சாசலாக இருக்குது.
தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா, கருவேப்பிலை அதெல்லாம் உண்டுன்னு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டு மெல்றதுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை. வாயில் போட்டு ஒரு ரெண்டு கடி கிடைச்சாலே வந்து அப்படியே பஞ்சு மாதிரி கரைஞ்சிருது, ஊறி போய் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிடும் போது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் புரோட்டா எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே லைக் சப்ஸ்கிரைப்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.